अंगीकृत विभूषित मांगलीना गणपति சரணோ சரணோ சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி மகாபாரதத்தை மேறு எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம் மகாபாரதத்தை மேறு எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம் மலையாய் அலையாய் ஒளியாய் சுழலோ மகா கணபதியே சரணம் மலையாய் அலையாய் ஒளியாய் சுழலோ மகா கணபதியே சரணம் ஓ பாரத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணம் ஓ பாரத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணம் மஞ்சள் விநாயகரை வணங்கி எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக வேண்டும், எங்களுடைய கிராமம் செழிக்க வேண்டும், வியாபாரம் தொழில் எல்லாம் சிறக்க வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த விநாயக பெருமான்கிட்ட முதலாவதா அவருடைய ஆசீர்வாதம் பெற்று அதனை தொடர்ந்து இந்த தீபத்துல பார்த்தீங்கன்னா துர்கா லட்சுமி சரஸ்வதின்னு மூணு அம்பால பிரார்த்தனை பண்ணி பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடிய சிவ அம்சமாக இருக்கக்கூடிய அக்னி வீரபத்ரனுக்கு இந்த ஆலயத்துல விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு. அடுத்து அக்ஷதைய இடது கையில அக்ஷதைய கொஞ்சம் அள்ளி வச்சுக்கிறேன், கையில வலது கையில போடணும். அதே மாதிரி இந்த விளக்கு பூஜை பண்றவங்க பாத்தீங்கன்னா முதலாவதா அதாவது பதஷ்டப்படக்கூடாது, அதாவது ஒரே மனதா இந்த பூஜையை பண்ற வரைக்கும் இந்த பூஜையில தான் கவனம் இருக்கணும். எதற்காக பதஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றோம்னா விளக்கெல்லாம் பார்த்து குடிச்சுக்கணும், அதே மாதிரி பூஜை பண்ணும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா பூஜை பண்ணணும். எல்லாரும் மஞ்ச அக்ஷதை எடுத்துக்கோங்க. ஓம் காம் சுமகா எனமா அப்படியே கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா. ஓம் காம் ஏகதந்தா எனமா, ஓம் காம் கபிலா எனமா, ஓம் காம் கஜகர்ணகா எனமா, ஓம் காம் லம்போதரா எனமா, ஓம் காம் விகடா எனமா, ஓம் காம் விக்னராஜா எனமா, ஓம் காம் விநாயகா எனமா, ஓம் காம் ஏகதந்தா எனமா, ஓம் காம் ஏகதந்தா எனமா. புரியும், அதுக்கிட்ட பிரதானமா ஒரு விளக்கு வச்சு, அதாவது இன்றைய தினம் இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா நமது ஊருக்கு அதாவது இரண்டு சிவாச்சாரியரை வச்சு பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம எல்லாம் பெரிய ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ஒரு சிவாச்சாரியர் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இன்றைய தினம் இரண்டு சிவாச்சாரியர் வச்சு இந்த பூஜை பண்றோம்னா அந்த வீரபுத்திர நமக்கு எல்லாம் ஒரு நல்ல அருளை கொடுக்க போறாரு. இன்றைய தினத்திலிருந்தே செல்வ செழிப்போட நம்ம கிராமம் நல்லா சீரும் சிறப்புமா இருக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணி சொல்றேன். அதே மாதிரி என்னைக்குமே அதாவது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் ஒரு மனப்பூர்வமா அந்த காரியத்துல ஈடுபட்டு அந்த காரியத்தை செஞ்சோம்னாலே நம்ம காரியங்கள்லாம் ஜெயமாகும். இரண்டாவது விளக்க ஏத்துட்டீங்களா, எல்லாரும் ரெண்டு உதிரி புஷ்பம் எடுத்துக்கங்க. அதாவது துர்கா லட்சுமி சரஸ்வதினு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.